ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வீட்டுல செல்வம் பெருகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதையெல்லாம் செஞ்சாலே நம்ம வீட்டுல செல்வம் சேரும், அது என்ன மாதிரியான பொருட்களை நம்ம தூக்கி எறியணும் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெய்வீக எண்ணங்கள்ல சொல்ல போறேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம வீட்டுல வச்சிருக்கிற சில பொருட்கள் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு தீய சக்திகளை அழைத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தீய சக்திகளை அழைத்து வருவதோடு நம்மளுடைய ஆயுளையும் குறைத்துவிடும், செல்வத்தையும் பெருக செய்யாது. அந்த வகையில நமக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துகிற பொருள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம ஒன்னொன்னா பாப்போம். முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம வீட்டுல எந்த ரூம்லயும் சரி உடைந்த சிலைகளோ கண்ணாடியோ கிழிந்த படங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது. முக்கியமா பூஜை அறையில இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா நீங்க தூக்கி வெளியே போட்டுடுங்க. உடைந்த சிலைகளை நீங்க ஒட்ட வச்சும் வச்சிருக்க கூடாது, அது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடலாம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, வீட்டுல வெற்றிலையும் வாழலையும் வாடக்கூடாது. அது ஒரு மாதிரி வாடுற மாதிரி தெரிஞ்சதுனாலே அதை எடுத்து மாத்திருங்க. அந்த இலைகளை எடுத்து செடிக்கு போட்டுடுங்க. அதுவே ரொம்ப காஞ்சி இருக்கிற மாதிரி வீட்டுல நீங்க வாட விட்டீங்கன்னா அது நம்மளுடைய பணவரவை குறைக்கும், எதிர்மறை ஆற்றலும் உண்டு பண்ணும். அதனால இதெல்லாம் இருந்ததுனாலே நீங்க தூக்கி வெளியே போட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல முட்செடிகள் எதுவுமே வைக்க கூடாது. நிறைய முட்கள் இருக்கிற மாதிரி குரோட்டன்ஸோ செடிகளோ வீட்டுல இருக்கக்கூடாது. இது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும். அதனால இந்த செடிகள்லாம் இருந்தா அதை வீட்டு வாசல் நேரா வைக்காதீங்க. செல்வம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தடைகளாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. அதனால இதையெல்லாம் நீங்க வைக்க வேண்டாம். அடுத்தது, சில பேருடைய வீட்டுல குழாய் தண்ணீர் ஒழுகிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு மாதிரி தண்ணி சொட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல குழாயிலிருந்து தண்ணி சொட்டுற மாதிரி குழாய்களை வைக்க கூடாது. குழாயிலிருந்து தண்ணி ஒழுகியும் போய்கிட்டே இருக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை ஒண்ணு சரியா மூடிடுங்க, அப்படி இல்லைன்னா குழாய்களை மாத்திருங்க. இந்த மாதிரி தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா பணவரவை அது குறைக்கும் சொல்றாங்க. ஓடாத கடிகாரம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க கூடாது. அது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும், பணவரவையும் குறைக்கும். நீங்க செவுத்துல மாட்டிருக்கிற கடிகாரமா இருந்தாலும் சரி, கை கடிகாரமா இருந்தாலும் சரி, அது குழந்தைகளோட கையில கட்டுற வாட்சா இருந்தாலும் சரி, அது ஓடலனா தூக்கி வெளியே போட்டுடுங்க. வீட்டுல எந்த ரூம்லயுமே நீங்க அதை வைக்க வேண்டாம். பூஜை ரூமோ ஹாலோ எங்கேயுமே ஓடாத கடிகாரங்கள் கை கடிகாரங்கள் இருக்க வேணாம். அது சரியா ஓடலனா நீங்க சரி பண்ணி கொண்டாந்து மாட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா அதை தூக்கி வெளியே போட்டுடுங்க. அது கையில கட்டுற கை கடிகாரம் இருந்தாலும் சரி, ஓடலனா அதை தூக்கி வெளியே போட்டுடலாம். இது நம்ம வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணும்ன்றதுனால நம்ம இது பண்ணாலே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், செல்வம் பெருகவும் ஆரம்பிக்கும். தலைமுடிகள் பாத்தீங்கன்னா, சில பேர் குப்பையில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தலைமுடிகள் எல்லாமே வீட்டு மூலையில சேர்த்து வைப்பாங்க, இல்ல நம்ம வீட்டுல பால்கனில அங்கங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்க கூடாது, அது வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மூதேவியை வீட்டுக்கு கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வீட்டை எப்பயுமே நீங்க சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்கணும். ஒட்டடைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டுல முக்கியமா சிலந்தி வலைகள் இருக்க கூடாதுங்க. வீட்டுல செல்வமும் ஒற்றுமையும் தழைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல முதல்ல குப்பையெல்லாம் எதுவும் இல்லாம பாத்துக்கணும். அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி சிலந்தி வலை கண்ணில் படவே கூடாதுங்க. வீட்டுல விரிசல்களும் இருக்கக்கூடாது. சுவர்ல விரிசல்கள் இருந்தா அதையும் நீங்க சரி பண்ணிடுங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லயும் சரி, மற்ற ரூம்களையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசல்ல நீங்க தோரணம்லாம் கட்டி தொங்க விடலாம். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால நம்ம வீட்டுல மங்களம் உண்டாகும், செல்வ செழிப்பும் உண்டாகும். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம வீட்டுல செஞ்சுட்டு வந்தாலே நமக்கு பணம் அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே மிக சிறிய குறிப்புகளா இருந்தாலுமே சரி, ஆனா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியது, பணவரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு செயல்னே சொல்லலாங்க. நீங்களும் உங்க வீட்டுல இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நான் இன்னைக்கு சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணலாம், எனக்கு கமெண்ட்லயும் வந்து சொல்லுங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதுவும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த குறிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.